நாம் தமிழரை சார்ந்த நீங்கள் பிரபாகரனை தனது கருவாக வைத்துக் கொண்டு வளர்ந்த நீங்கள் இதற்கான ஒரு கொண்டாட்டமே இல்லாத இந்த மௌனத்துக்கு என்ன காரணம்? நாம் தமிழர் வந்து இதுக்கு எதிராக கட்டமைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சிறு வயதிலிருந்து தந்தையை பார்க்காமல் வளர்ந்த ஒரு குழந்தை திடீரென்று தன் தந்தையினுடைய வருகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு தந்தையை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? அதை விட அதிகமான பூரிப்பும் சந்தோஷம் தான் எங்களுக்கு இருக்கு. தேசிய தலைவர் உயிரோட இருக்கிறாருன்னு நாங்க சொல்லல, தேசிய தலைவர் மறைந்து விட்டாருன்னு நாங்க சொல்லல. உயிரோட இருப்பதற்கான காரணிகளும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்பதற்கான முழுமையான ஆதாரங்களும் இல்லை. நாங்கள் அதனால தான் சொல்றோம், இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன். மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த மெழுகுவர்த்தியை பிடிப்பதற்கு அண்ணாமலைக்கும் பிஜேபி என்ன தகுதி இருக்குறேன். ஒரு நாளாவது விடுதலை புலிகள் வைத்து அரசியல் செய்வது மட்டுமே இவர்களுடைய நோக்கம். அவர்களோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஐயா பழனிமாறன் அவர்களே. லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள். வணக்கம். பல நெடுமாறன் அவர்கள் வந்து பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து புதுவெளிக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாருமே தன்னுடைய நெஞ்சில் பிரபாகரனை தாங்கி பிடிச்சு என் தலைவன் வந்துட்டான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த மகிழ்ச்சி அந்த தருணத்தையே நம்ம பார்க்க முடியுது, கண் கூட பார்க்க முடியுது. ஆனால் நாம் தமிழரை சார்ந்த நீங்கள் பிரபாகரனை தனது கருவாக வைத்து கொண்டு வளர்ந்த நீங்கள் இதற்கான ஒரு கொண்டாட்டமே இல்லாத இந்த மௌனத்துக்கு என்ன காரணம்? இல்லை, எல்லா பேருமே அவங்க என்ன நினச்சிடறாங்க, நாம் தமிழர் வந்து இதுக்கு எதிராக கட்டமைக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. நாங்கள் அதிகமாக நான் என்ன மற்ற நேரலைகளில் மற்ற ஊடகங்களில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு தந்தை வந்து அதாவது சிறு வயதிலிருந்து தந்தையை பார்க்காமல் வளர்ந்த ஒரு குழந்தை திடீரென்று தன் தந்தையினுடைய வருகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு தந்தையை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்? அதை விட அதிகமான பூரிப்பும் சந்தோஷம் தான் எங்களுக்கு இருக்குது. உண்மையிலேயே தேசிய தலைவரை எதிர்நோக்கி காத்திருந்த நபர்கள்னாக நாம் தமிழர் பிள்ளைகளாக தான் இருக்கும். இன்னுவரையும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்று தான். எங்கள்டையெல்லாம் கூட கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்கும்போது நானும் எனக்கு மூத்தவர்கள்ட்ட கேட்பேன் தேசிய தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு. அதே மாதிரி எங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்கள், புதுசாக வரக்கூடியவங்க, நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வர்றவங்க, தலைவர் இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, இருக்கிறாருனா எங்கே இருக்கிறாரு, இப்படி தான் கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட பொதுவாகவே எங்கள் கட்சிக்குள்ளே சொல்கிறது என்னென்னா, தேசிய தலைவர் இருந்தால் தலைவர், இறந்தால் இறைவன். இவ்வளோ தான் நாங்கள் பேசிக்கிறது. அதாவது மற்றவங்கெல்லாம் கூட தமிழில் தலைவர் அப்படிம்பாங்க, ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் மட்டும்தான் தேசிய தலைவர். ஒட்டுமொத்த உலகத்தில் எந்த மூலையிலெல்லாம் தமிழன் வாழ்கிறானோ அந்த தமிழனுக்கெல்லாம் ஒரே ஒப்பற்ற ஒரே தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரன். நாங்கள் தமிழில் தேசிய தலைவர்னு சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமே அவர் தான் தேசிய தலைவர். அதில் எங்களுக்கு எந்த வகையான மாற்றுக்கிறது இல்லை. அவர் வரும்போது, அதாவது தேசிய தலைவர் வந்தால் எங்களை விட உற்சாகமாக கொண்டாடக்கூடிய நபர்கள், தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடிய நபர்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை அப்படி கட்டமைக்கிறாங்க. அதாவதுங்க, ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள், அதாவது அது போராட்ட இயக்கங்களாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளில் யார் ரொம்ப ஆக்டிவாக என்ன சொல்லணும்னா, தேர்தல் களத்திலையும் போய் விறுவிறுப்பாக நின்று செயலாற்றக்கூடிய கட்சி ஒரு சொல்லுங்கள். தமிழ் தேசிய கட்சி, இப்போ திராவிட கட்சிகள்னா ரெண்டு மூணு கட்சி நீங்கள் சொல்லுவீங்க, ஆரிய கட்சினா ரெண்டு மூணு சொல்லுவீங்க, அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சினா சொல்லுவீங்க. நீங்கள் தமிழ் தேசிய கட்சியில் ஒரு கட்சி சொல்லுங்கள், தமிழ் தேசிய கட்சினோடனே எந்த கட்சி, ஒரு அஞ்சு கட்சி சொல்லுங்கள். இயக்கங்கள் சொல்ல முடியும், இயக்கங்கள் நான் கேட்குறதுக்கு, இயக்கங்களோட வேலை என்ன, கட்சியோட வேலை என்ன? நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, அனைத்து வகையான துன்பப்பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. அப்படியானால் அதுதானே தமிழ் தேசியத்திற்கும் பொருந்தும். தமிழ் தேசியத்தினுடைய விடுதலைக்கு ஒரே தீர்வு என்பது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். இந்த தமிழ் மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மண்ணிலே பிறந்த இந்த மண்ணிற்கு சொந்தக்கார ஒரு நபர், ஒரு மகன் தலைவனாக மாற வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் உச்சபட்ச தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரமாக இருக்கக்கூடியது தமிழக முதல்வர், அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது எந்த விதத்தில் நடக்கும்? போராடிக்கிட்டே இருந்தால் நடந்துருமா? தேர்தலில் போட்டி இடந்தானே, தேர்தலை வேட்பாளர் நிறுத்தணும் தானே? இந்த இந்த ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஆள் பலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம், அவர்களுடைய அதிகார செல்வாக்கு, இதெல்லாம் தாண்டி நாம தேர்தலில் போட்டிட்டு அவங்கள வெல்லணுமா இல்லையா? அப்போ அந்த வென்று அதுக்கப்புறம் தானே அந்த ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ வெல்ற வரைக்கும் பேச மாட்டீங்களா? வெல்ற வரைக்கும் பேச மாட்டேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது உங்க முன்னாடி உட்காந்துருக்காது நாலாவது சேனல், இது வரைக்கும் நாலாவது காணொலியும் நான் பேசுகிறேன், நாங்கள் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தேசிய தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானது மாதிரி கட்டமைக்க நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் கட்டமைக்க அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன் தேசிய தலைவர் என்பவர், தேசிய தலைவருக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது, விடுதலை புலிகளுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. எந்த ஒரு நிகழ்வையும்
தன்னிச்சையாக முடிவு செய்ய மாட்டாங்க, முதலே முடிவு செய்வாங்க. நீங்கள் 2018 கடைசி மாவீரர் தின உரையாக தலைவர் ஆற்றிய உரை, அப்போதைக்கு அவர் தெளிய அவர் சொல்லும் போதே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், நீங்கள் அதை உள்வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் இந்த போராட்டத்தை தமிழீழ விடுதலை போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் நம்ம அப்போ புரிஞ்சுக்கிறல. இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது தலைவர் முன்னக்கூட்டியே உணர்ந்திருக்கிறாரு. சர்வதேச நாடுகளினுடைய தொடர்பு, சர்வதேச நாடுகளுடைய என்ன வெளிப்பாடை அவர் அந்த மேடையில் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மள மாதிரியெல்லாம் சாதாரணமாக இல்லை. உலக அளவில் உலக நாடுகள் எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த நோக்கத்தில் இருக்கிறாங்க, தமிழீழத்திற்கு தனித்தமிழீழத்திற்கு யார் யார் ஆதரவாக இருப்பா, யார் யார் எதிர்ப்பா இருப்பா, யார் இங்கே நம்மளுக்கு எதிராக நின்று களமாடுவா, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். தன்னை எதிர்க்கக்கூடிய நாடுகள் யாராரு, தன்னை எதிர்க்கக்கூடிய நாட்டின் தலைவர்கள் யாராரு, அவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன, தன்னை ஆதரிக்கும் நாடுகள் எந்தெந்த நாடுகள், அந்த நாட்டினுடைய தலைவர்கள் தன்னை ஆதரிக்க காரணம் என்ன, தனக்கு உதவி செய்ய காரணம் என்ன, இதை எல்லாத்தையுமே முழுசாக அவர் அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தார், முழுமையாக உள்வாங்கி வச்சிருந்தார். அதனுடைய விளைவுகள் தான் அது. அது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நாங்கள் சொல்லலை, தேசிய தலைவர் மறைந்து விட்டாருன்னு நாங்கள் சொல்லலை. உயிரோடு இருப்பதற்கான காரணிகளும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்பதற்கான முழுமையான ஆதாரங்களும் இல்லை. நாங்கள் அதனாலதான் சொல்றோம், இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன். நாங்கள் இறைவன் சொல்றோம், இறைவனை நினைச்ச நேரம் மாற்ற முடியாது. என்னுடைய வழிபாடு என்பது சைவ மதம், என்னுடைய வழிபாடு என்பது சைவ சித்தாந்தத்தை பொறுத்தனா, எனக்கு சிவன் முருகன் என்பவர்கள் கடவுள் என்றால் அவர்களுக்கு அடுத்த படிநிலையில முருகனுக்கு அடுத்த கடவுளாக நாங்கள் பிரபாகரனை பார்க்கிறோம், எங்கள் தேசிய தலைவரை எங்கள் உயிருக்கு நிகராக பார்க்கிறோம். அப்படியே அந்த தேசிய தலைவர் வந்தால் நாங்கள் தான் சந்தோஷப்படுவோம். இங்க பாருங்க ஐயா பழநெடுமாறன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் பாதையில் எங்களுக்கு முன்னோடியா இருக்கிறார். அவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய தியாகம் என்ன, அவருடைய பழக்க வழக்கம், அவர் அந்த விடுதலை புலிகளோட இருந்த தொடர்பு. தேசிய தலைவர் பிரபாகரன் ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும்போது மதுரையில் அவருடைய வீட்டில் தங்கியிருந்ததாக இங்க வந்து நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அது செவிவெளி செய்தியாக தான் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம பார்க்கல. ஆனால் அப்படியே வந்த ஒரு நபர் இப்படி செய்யும் போது நாம் அவரையும் சந்தேகத்திற்கு உள்ளாக்குறோம். புரியுதுங்களா, இங்கே அனைத்தையும் சந்தேகம்னு சொல்கிறோம். யார் சொன்னாங்களோ அவங்களையும் சந்தேகிக்கணும். அனைத்தையும் சந்தேகம்னு ஒரு தத்துவார்த்தமாக ஒரு ஞானி சொல்கிறாருன்னா அவர் சொல்வதையும் சந்தேகிக்கணும். சீமான் சொல்றதே சந்தேகப்படுது, தவறில்லையே. நீங்கள் அண்ணன் சீமான் சொல்வதில் உங்களுக்கு தவறு இருந்தால் அதற்கான ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை கேள்வியாக கேளுங்க, நாங்கள் அதற்கான விடைகளை சொல்கிறோம். உங்களுக்கு திருப்தி இருந்தால் பாருங்கள், இல்லையா அதை என்ன அந்த அதை என்ன உள்வாங்கி நிகழ்வுகள் ஆராய்ந்து பாருங்கள். என்னென்னா இந்த சமூகத்தில் பிரபாகரனுக்கான புகழ் அழியப்படாது, சரி அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், மறுப்பு இல்லை. அதை சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, வரட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா அப்போ என்னது அந்த அந்த நிகழ்வே புறக்கணிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை ஏற்றுக்கிற மாதிரி பழநெடுமாறன் வந்து விளம்பரத்துக்கு பேசுகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், நான் மற்றவங்கள்ட்ட சொன்னதான், ஐயா பழநெடுமாறன் அவர்களுக்கு ஏதோ ஒரு புற அழுத்தம் இருக்குது, வெளியில இருந்து அவரை இப்படி பேச வைக்கிறாங்க. அது மீடியா மட்டும் இல்லைங்க, நான் மீடியா சொல்லலை. இங்கே மீடியான்றது மீடியா மட்டுமா பேசிகிட்டு இருக்கு, மீடியாங்கிறது செய்தியை வெளியிடுறதான். மீடியா ஒன்றும் டிசைட் பண்ணாது. இங்கே இருக்கக்கூடிய பின்புலத்தில் இருக்க அரசியல்வாதிகள், ரா உளவு பிரிவு போன்ற நாடுகள் முடிவு செய்வாங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இங்கே நிறைய விடயங்களை மறைக்க வேண்டியது இருக்குது, மடைமாற்றம் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு அதானியினுடைய பிரச்சனை ஒன்று, ஒரு பக்கம் குஜராத்தில் நடந்த மதக்கலவரம் ஒன்று, இந்த மதக்கலவரம் சம்பந்தமான வந்து ஆவணப்படம் ஒன்று, இது ரெண்டும் மறைக்கப்பட வேண்டும், பேச்சுக்கள் மாற்றப்பட வேண்டும். அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் ஒரு நிமிடம் இருங்க, என்னை பேச விடுங்க, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஒரு இது ஒரு பக்கம் மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு கடைசியாக இலங்கைக்கு ஈழத்திற்கு யார் யார் போயிட்டு வந்தாலும் பாருங்கள், அண்ணாமலை போயிட்டு வந்தார், எல்முருகன் போயிட்டு வந்தார், அமைச்சராக போயிட்டு வர்றார். அமைச்சராக கூட அவர் போகிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ணாமலை எதற்காக, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் அங்கே போகிறதுக்கான தேவைகள் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழர்களை வைத்து இலங்கையில் ஈழத்தமிழர்களை வைத்து தமிழ்நாட்டு தமிழரை வைத்து ஒரு லாபி ஏதோ ஒன்று நடக்கப் போகுது சீமான் உருவாக்கு அப்படிங்கிறத ஒன்று நீங்களாம் அதை சொல்லிக்கிட்டே இருங்க, சரிங்களா? நான் சொல்லிக்கிறேன், முழுமையாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை பொறுத்தளவு அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் ஒரு பழி சுமத்தணும். இது இப்போ தேர்தல் காலம், இடைத்தேர்தல் நடந்து, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பொய்களாலும் இடைத்தேர்தலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. இல்ல நீங்க உங்களை பொறுத்தல தான் சொல்றேன், உங்களை பொறுத்தளவு கரிய பூசணும் முடிவு பண்ணி நீங்க பேசுறீங்க. நான் என்னுடைய விளக்கத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க, நான் என்ன செய்ய முடியும், மைக் கலண்டி வச்சுட்டு தான் போக முடியும், வேற என்ன செய்ய முடியும். உங்க இடத்துக்கு நீங்க நான் விருந்தாளியா வந்திருக்கேன், அவ்வளவுதான். நீங்கள் உண்மையை பேசினா உண்மைக்கான பதில், நீங்க உண்மையான கேள்விகளை கேட்டீங்கன்னா உண்மைக்கான பதில சொல்லுவேன். வதந்திகளை பரப்பினா அது வதந்தி சகோதரன் சொல்லுவேன், மீண்டும் மீண்டும் பேசுறீங்கன்னா போயிட்டு வரேன். இது எதை வதந்தின்னு சொல்லுவீங்க? இப்போ பிரபாகரன் உயிரோடு இருப்பாரு அப்படின்றத பழநெடுமாறன் வதந்தியை கலப்புறாரு அப்படின்னு எடுத்து நான் என்ன கேட்குறேன், இதுவரைக்கும் இந்த தமிழ் தேசிய தளத்தில் விடுதலை புலிகள் தனி தமிழீழம் இதுங்கிறது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான அங்கம், தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம் அது. அந்த அங்கத்தில் மிக முக்கியமான அங்கம் தமிழீழ விடுதலை என்பது ஒட்டுமொத்த இனத்தின் விடுதலை, தனி தமிழீழம் என்பது விடுதலை புலிகளுடைய கனவு லட்சியம்,
அதற்காக தான் லட்சக்கணக்கான மாவீரர்கள் தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க. சிலர் உடமைகளை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து இன்னவரையும் மனதாய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்குறது, இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ்நாட்டில் இப்போ கடைசி ஒரு 13 ஆண்டுகளாக விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கங்களையும் ஒரு கட்சிகளையும் பட்டியலிடுங்க. நாங்கள் யார்ட்டையாவது மதிமுக மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் பேசிட்டு தமிழ் தான் தனித்தமிழில் தான் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டு ஆளணும் தமிழ் தேசியம் தான் சொல்லிட்டு அங்கிட்டு போய் திராவிட கட்சியோட சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க உதயசூரியன் சின்னத்திலே போட்டிக்கிட்டு ரெட்டலை சின்னத்திலே போட்டிட்டுக்கிட்டு அங்கேயே 100 கோடி 200 கோடி நிதியை வாங்கி தேர்தலில் செலவழிச்சிட்டு இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், இங்கே தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், அதற்காக நாங்கள் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டோம். திராவிட கட்சிகளோ ஆரிய கட்சிகளோ தேசிய கட்சிகளோ தமிழ்நாட்டிற்கும் தமிழருக்கும் நன்மை செய்யாது. தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டிற்கு தனி தலைவனும் வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் இதுவரை விடுதலை புலிகளுடைய தியாகத்தையும் மாவீரர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் சொல்லாட்டியும் எப்படி அது தெரிய போகுது? இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னா விளக்கை சாதாரண ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரு குன்றின் மேல் ஏற்றப்பட்ட தீபம்னு சொல்லுவாங்க, குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்குன்னு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதானே, ஒரு இடத்துல தீபம் இருக்குது அதை மறைச்சி வச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் அதுக்குள்ளே சரிங்கிடும். அதை உயரமான இடத்துல வைக்கும்போது அது அந்த விளக்கினுடைய பிரகாசம் முழுமையாக எல்லார் மனசுலையும் போய் சேரும். அது மாதிரி இருங்க நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி தான் விடுதலை புலிகளுடைய மாவீரர்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தியாகங்களையும் அவங்களுடைய போராட்ட குணத்தையும் அவர்கள் பட்ட துன்பத்தையும் நாங்கள் திரைப்படமாக எடுக்கணும். எங்களால் முடியாதனால ஒவ்வொரு தெரு தெருவாக போய் பேசியிருக்கோம். திரைப்படம் எடுத்தாக்க ரெண்டு பொன்னியின் செல்வம் மாதிரி ரெண்டு பாகமோ மூணு பாகமோ எடுத்து முடிச்சிட முடியாது. அவ்வளவு அவ்வளவு என்னது நல்ல கலகட்டலாம் அப்படின்னு, அதாவது அதுதான் திரும்ப சொல்லிட்டேன். உங்களுடைய இலக்கு இப்ப நான் போய் ரங்கராஜா பாண்டேட்ட போய் நியாய தர்மத்தோட பேச முடியாது, புரியுதுங்களா? ரங்கராஜா பாண்டேங்கிறவர் அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அதே மாதிரி தான் கரிகாலன் தோழர் கரிகாலன் இருக்கார் அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். தம்பி மனோஜ் இருக்கார் அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அது மாதிரி ஒரு நிமிடம் நான் என்ன சொல்றேன், ஒரு திரைப்படம் என்பது கல்லாக்கட்டுறதுக்காக எடுக்கிற நபர்கள் என்பது வேறு. இந்த திரைப்படம் என்பது நாம ஈழத்தில் நடந்த துன்ப துயரங்களையும் ஈழத்தில் நடந்த தியாகங்களையும் மாவீரர்களுடைய போற்றுதலுக்குரிய தியாகங்களையும் நம்ம பேசணும். குறிப்பாக கரும்புலிகளை பற்றி பேசணும். அப்போ அதுகளுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம காட்சி ஊடகமாக அதை செய்ய முடியாத பட்சத்தில் தெரு தெருவாக போய் மேடைகள் போட்டு திருமுனை பிரச்சாரமாகவும் கொள்கை விளக்க பிரச்சாரமாகவும் நம்ம போய் போட்டு பேசுகிறோம். அப்போ இதை தொடர்ச்சியாக இந்த 13 ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் நின்று இயங்கக்கூடிய மாபெரும் ஒரு இயக்கம் மாபெரும் ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இயக்கமாக இருந்து கட்சியாக மாற்றப்பட்டது. பல்வேறு வகையான தேர்தல்களில் பல்வேறு வகையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி தான் நம்ம நிற்கிறோம் ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் சம்பந்தமாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்குது. ஐயா பழநெடுமாறன் ஐயா தலைமையில் நடக்கட்டும், மகிழ்ச்சி. எங்களை விட நீங்கள் சீனியர், உங்களுக்கு எல்லாமே நிறைய தொடர்புகள் இருக்கு, பண்ணுறீங்க, ரைட்டு. ஏன் இந்த தொடர்பை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் அண்ணன் சீமான கூப்பிட்டுருக்கலாம், வைகோ கூப்பிட்டுருக்கலாம், அவர் பழநெடுமாறன் பேரன்னா திருமாவளவனை கூப்பிட்டுருக்கலாம், எல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய தளத்தில் இயங்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை இதுதான். நீங்கள் இதை நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய தொடர்புகள்கிட்ட இதை உறுதி செய்யுங்க. நம்ம ஒன்றா இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக ஒரு ஊடக சந்திப்பாக நடத்தலாம்னு பேசியிருக்கலாமே. நாங்கள் ஐயாவை பழநெடுமாறன் ஐயாவை மதிக்கிறோம், மாற்றுக்கிறதில்ல. ஆனால் அவர் இந்த காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் அவர் மேலே பழி சுமத்த விரும்பலை. அவரை ஒரு சுய பரிசோதனை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கண்ண மூடி ஐயா பழநெடுமாறன் 1980களில் எப்படி இருந்தார், 90களில் எப்படி இருந்தார், 2000களில் எப்படி இருந்தார், இறுதி யுத்தத்தின் போது எப்படி இருந்தார், இப்போ திடீரென்று இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? அவர் காசுக்காக பணத்துக்காக சொகுசு வாழ்க்கைக்காக பேசுகிறாங்கன்னா நான் சொல்ல வரல. அது அவருக்கான தேவை இருக்காது. அவருடைய இந்த தள்ளாடும் வயதில் அது தேவையாக இருக்காது. பாவத்தை அவர் வாடுக அமைதியான ஓய்வை தான் விரும்புவார். ஆனாலும் அவருக்கு ஒரு புற அழுத்தம் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்ய வேண்டும். அது அதானி பிரச்சனை, இந்த மதக்கலவரங்கள் சம்பந்தமான ஒரு ஆவணப்படங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். இதை தாண்டி இலங்கை என்ற ஒரு நாடு எப்போதும் இந்தியாவிற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது. இலங்கை என்ற ஒரு நாடு தற்போது சீனாவிடம் மிக விசுவாசமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்காக சீனா என்ற ஒரு நாட்டிடம் இலங்கை என்ற ஒரு நாட்டை ராஜபக்சேவினுடைய சிங்கள பேரினவாத அரசு அடகு வைத்து விட்டது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் செதஞ்சிருச்சு. இப்போ சீனா அரசு முழுமையாக கைப்பற்றிருச்சு. இப்போ தான் இந்தியாவுக்கு ஞான உதயம் வருது. ஒருவேளை சீனா இந்த இலங்கையை கைப்பற்றிட்டா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுடைய கடல்வழி பாதைகள் எல்லாமே பாதிக்கப்படும், நம்மளுக்கு பார்டர்கள் பூராமே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் சீன இராணுவம் எந்த அளவுக்கு இடையேற கொடுக்குதுன்னு தெரியும். இப்போ இலங்கையை கைப்பற்றிருச்சுன்னா இலங்கை மூலமாக தென்னிந்திய பகுதிகளுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுக்கும்ன்ற காரணத்தினால முழுமையாக இலங்கையை தன் கைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறக்காக ஒரு காலகட்டங்களில் 80-90களில் எப்படி காங்கிரஸ் செயல்படுச்சோ அதே மாதிரி இப்போ பிஜேபி அரசு என்பது எல்முருகன் மூலமாகவும் அண்ணாமலை மூலமாகவும் சில திட்டங்களை நிறைவேற்ற பார்க்குறாங்க.
அதனுடைய விளைவுகள் தான் இவங்களுடைய பயணம். அதற்கு முன்னாடி இப்போ இவங்க ரெண்டு பேரும் போய், அதாவது எல் முருகனும் அண்ணாமலை அவர்களும் போய் திறந்து வச்சுட்டு வந்தாங்களே கலாச்சார மையத்தை, அதை அதற்கு முன்பே திறந்து வச்சுட்டாரு இவர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் திறந்து வச்சுட்டாரு. மீண்டும் மீண்டும் இவங்க போகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு தடவை தான் எங்கள் கதவு ஒரு கட்டணம்ன்றது ஒரு தடவை தானே திறப்புகளை நடத்த முடியும். டெய்லி சாயங்காலம் பூட்டிட்டு காலையில் திறப்புகளை நடத்துறக்கா ஒவ்வொரு கெஸ்ட்டை கூட்டியாக திறப்புகளை நடத்திக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி இல்லை இல்லை. அப்போ அதே மாதிரி தான் இப்போ செய்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இலங்கை என்ற ஒரு நாட்டை இந்தியா தன் வசப்படுத்தி வைக்க வேண்டும் என்றால் இனிமேல் அவனுக்கு உதவி செஞ்சால் மட்டும் நடக்காது. பொருளாதார உதவிகளோ அல்லது வேறு ஏதாவது உபகரணங்களோ கொடுத்து உதவி செய்தால் மட்டும், பொருளாகவோ பொருளாதார உதவியாக கொடுத்தால் மட்டும் இலங்கை நம்ம பக்கம் இருக்காது. மீண்டும் விடுதலை புலிகள் வரும், தேசிய தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரு, அதன் மூலமாக மீள் உருவாக்கம் செய்ய போகிறோம். அந்த மீள் உருவாக்கம் செய்ய போகிறதுக்கான ஒரு சில நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தாய் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக இந்த தலைவர்கள் அப்படி பேசுகிறாங்க. அப்போ மீண்டும் விடுதலை புலிகள் உயிர் பெற்று வந்தால் அது சிங்கள அரசிற்கு ஆபத்து. அப்போ சிங்கள அரசு இந்தியா சொல்வதை கேளுங்கள், பிஜேபி அரசு சொல்வதை கேளுங்கள், இப்படின்ற ஒரு அஜெண்டாவுக்காக இந்திய உளவுத்துறை இந்திய ராணா இந்த புற அழுத்தத்தை ஐயா பல நெடுமாறு கொடுத்துருக்குமோன்றது எங்களுடைய சந்தேகம். சரி, இப்போ வந்து அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சிஐடி படம், மத்திய அரசு ஏஜெண்டா பழநெடுமாறன் செயல்படுறன்னு வச்சுக்கலாமா? அது உங்களுடைய கருத்தை வச்சுக்கோங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது அது அப்படி இல்லை. நான் நான் சொல்ல வர கருத்து இருக்கலாம் என்று என்னுடைய சந்தேகத்தை நான் கூறுகிறேன். ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்துங்க, எங்களை மாதிரி என்ன எத்தனை பேர் இருக்காங்க, கூப்பிடுங்க, இந்த மாதிரி இன்னார் இந்த கட்சியில் சொல்கிறாங்க, இன்னார் இந்த கட்சியில் சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்தை நான் கேளுங்க, எல்லாரோட கருத்தையும் உள்வாங்க, முடிவை நீங்கள் சொல்லுங்க, அதானே சரியானது? எல்லாத்தையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பாருங்க. இங்கே பாருங்களேன், தேசிய தலைவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் முழுமையான ஆதாரங்களை சிங்கள அரசே கொடுத்துருக்கா? கிடையாது, இது வரைக்கும் கொடுக்கல. அவர் இறந்தார் நந்திக்கடல் பகுதியில், அவர் இறந்தார்னு சொல்றது, அவர் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டார் தானே சுட்டுக்கிட்டாருன்றது, அல்லது அவர்கள் சுட்டாருங்கிறது, கடலில் மிதந்தார்னு சொல்றது, இந்த பல்வேறு வகையில் எல்லா பேரும் அவங்கவுங்க சொல்கிறாங்க. விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் தன்னை உயிரோடையோ அல்லது உயிரற்ற சடலமாகவோ தன்னுடைய சடலம் சிங்கள இராணுவத்திடம் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் தேசிய தலைவர் உறுதியாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சாதாரணமாக இருந்ததில்லை, வெறுமனை துப்பாக்கியை மட்டும் வைக்கிறதுல குப்பி பயன்படுத்துவார். ஒன்றுக்கு ரெண்டு குப்பி, தலைவர் வந்து ரெண்டு குப்பி வச்சிருப்பார், ரெண்டு சைனடு குப்பி வச்சிருக்காரு, அதன் மூலமாக அவர் உயிர் திறந்திருக்கலாம். துப்பாக்கியில் சுட்டுக்கிற டெக்னாலஜி அவர் ஒரு டெக்னிக் வச்சிருந்தார், அதாவது ஒரு இப்படி நேருக்கு நேராக சுட்டோம்னாக்க கண் விழியில் பிதுங்க முகம் வந்து சிதைவு பெறும், ஒரு ஒரு இதாக இருக்கும்ன்றக்காக இப்படி சைடில் சுட்டாக்க இந்த புல்லட்டானது வெளியில் வந்துடும், இது மட்டும் தான் சிதையும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உயிர் போயிடும் அப்படின்னு தேசிய தலைவர் வந்து ஒரு டெக்னிக்கை வச்சிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது போகிறதுக்கு ஒட்டு மொத்தமாக உடல் பூராமே வந்து, அதாவது என்ன சொல்கிற, சல்லடையை தொலைச்சி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரே ஒரு பட்டனில் தான் கண்ட்ரோல் இருக்கும், அந்த ஆடை மாதிரி அணிஞ்சிருவாங்க. அந்த ஆடை வந்து முழுக்க முழுக்க ஆயுதங்களாக இருக்கும், ஆயுதங்கள் மீன்ஸ் வெறும் புல்லட்டாக இருக்கும். ஒரு பட்டன் அழுத்தினோம்னா அந்த உடல் தன்னைத்தானே செதற வச்சிடும், அப்படி செதறிட்டா தன்னுடைய உடல் பாகங்கள் சிங்கள இராணுவத்துக்கு கிடைக்காது, இப்படின்ற மாதிரி டெக்னிக்கெலாம் தலைவர் வச்சிருந்ததாக சொல்வார்கள். தலைவர் தான் உயிரோடாகவோ அல்லது உடல் உயிரற்ற உடலாகவோ கூட சிங்கள இராணுவத்தினிடம் சிக்கிவிடக்கூடாது என்பது மிகச்சரியாக இருந்ததாக அங்கே இருந்த அதாவது அங்கே இருந்த தலைவரினுடைய பாதுகாப்பு படையில் இருந்தவங்களை நிறையா ஊடகங்களில் பேசுனதை நான் கேட்டிருக்கேன். என்னிட தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்லலை, எனக்கு அந்தளவுக்கு கான்டாக்ட் இல்லை. எனக்கு ஒரு சில நபர்கள் சொல்லும்போது ஊடகங்களில் பார்க்கும்போது தலைவர் இப்படியான யுக்திகளையெல்லாம் வச்சிருந்த நபர். அப்படி இருக்கும்போது அவருடைய மரணமோ அல்லது அவர் மரணத்திற்கு பிறகு அவருடைய சடலமோ இருந்தது உண்மையற்றது அப்படிங்கிறது ஒரு சிலருடைய வாதம் கருத்து. அதே நேரத்தில் இல்ல, அதுல நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாதுல்ல. ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா இப்ப அங்க இருந்த பாதுகாப்புல இருந்த பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் சொல்லலாம். தலைவரோடு மாடல் இப்ப தலைவர் தனியா இருந்ததே இல்லை, தலைவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய கரும்புலிகளினுடைய பாதுகாப்பு படை இருக்கும். தண்ணி அந்த பாதுகாப்பு படையிலேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. எல்லாமே செவிகள் செய்த சகோதரர், நம்மளுடைய வயதுன்னு ஒன்று இருக்குது, நம்ம வயதுக்கான அனுபவமும் நம்ம வயதுக்கான செவிவெளி செய்திகளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு யூகத்தை சொல்கிறோம். அண்ணன் வந்து நேரடியாக தலைவரை போய் பார்த்துட்டு அங்கே நடந்த போராட்டங்களை எல்லாம் போய் பார்த்து அங்கே அவங்களுடைய இருந்துட்டு வந்த நபர். அப்போ அவருடைய கருத்து என்பது செவிவெளி செய்தியாக இருக்காதுல்ல, அவர் அங்கே வாழ்ந்து பார்த்துட்டு வந்த நபர்ல ஒரு வாழ் பார்த்தீங்களா? யார் நீங்கள் பார்த்தீங்களா? ஊடகத்துல பேசும்போது பேசிட்டு வர்றாரு, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விவாதங்களுக்கு எங்களுடைய இருக்கும்போது ஒரு பதில் சொல்லுவார்ல, எல்லாத்தையும் போய் இப்ப ஊடகத்துல சொல்லியிருக்க முடியாதுல, என்னடா நம்ம நம்மள்ட ஒரு கேள்வி கேட்டாங்கடா அப்படி நம்ம பேசுறோம், உண்மையை பேசுனா இப்படி தேவையில்லாம அதை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப இந்த ஐயா ஈவி கேசி இளங்கவனுடைய மகன் தவறினாரு, அதுக்கு முன்னாடி கூட அவர் நம்ம கட்சிக்கு வர்றதாக பேசினதா பேசினார். இல்ல, எங்களுக்கும் ஒரு பொது தளத்துல இருந்து அதே தான் எங்களுக்கும் விவாதிக்கப்படும். சீமான் எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஆனா செவிவெளி செய்தே தான் எங்களுக்கு. அப்போ நாங்க அது விவாதிக்க தான் செய்யணும். இல்ல விவாதிங்க சகோதரர், அப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி விவாதிங்க. இப்ப நம்ம பேசுறது தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, ஐயா பழநெடுமாறன் விட்டு அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன, என்ன காரணத்திற்காக அவர் அதை செய்கிறார், இதுதான் நம்மளுடைய வேலை, இதைத்தான் நம்ம பேசணும். அப்ப நம்ம சொல்ல வர்றது ஐயா பழநெடுமாறன் என்ன,
அவருக்கு இனிமேல் எது பெருசாக ஆண்டு அனுபவிக்க வேண்டிய தேவைகள் இல்லை. ஐயா காசி அடைந்தனுக்கும் அதே நிலை தான், நல்லா தான் செட்டில் ஆகிருக்கார், நல்லா தான் இருக்கிறார். அப்போ இவர்கள் இருவருக்கும் என்ன நடக்குதுன்னா, பின்னாடி இருந்து இந்திய ரா உளவு அமைப்பு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுது. ஐயா அந்த பேசுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய நிறைய பேர் ஊடகவியலாளர் சொல்லியிருக்காங்க, தலைவர் இருக்காரு நீங்கள் பேசுவீங்க. நான் சொல்லலை, ஊடகவியலாளர் பேசல தான் சொல்கிறேன், தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. பேசுறதுனுடைய விளைவு உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து விடுதலை புலிகளுக்கான தடையை எதிர்த்து நிறைய வழக்குகள் போட்டிருக்கோம். நிறைய இடங்களில் பாராளுமன்றங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி காலகட்டங்களில் விடுதலை புலிகள் உயிரோடு இருக்காங்க, தலைவர் உயிரோடு இருக்காரு, விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் செய்யப்படும், மீண்டும் ஆயுத போராட்டம் தொடங்கும்னாக்க எந்த கேள்வியுமே இல்லாமல் அவங்கள கைது செய்கிறதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்குது. ஈழத்தில் பல நபர்கள் வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவர்களையெல்லாம் வந்து மீண்டும் புலிகள் வந்து உருவாகிறதுக்கு நீங்களாம் காரணமானு சொல்லி விசாரணை என்ற பேரில் கொடுமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் மீது இன்னும் நிறைய வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த மாதிரி விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கவங்களை மீண்டும் தொந்தரவு பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அதை உண்மைக்கு புறம்பா செய்ய வேணாமே நிறைய மாவீரர்களே அது சம்பந்தமா பேசுறாங்க. அதாவது நீங்க வெறுமனை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தேசிய தலைவர் உயிரோடு இருக்காரு மீண்டும் வருவார் நீங்க பேசுறீங்க, ஆனால் நாங்கள் அதன் மூலமாக நிறைய இங்க வந்து விடுதலை புலிகளை கட்டமைப்பது நீங்கள் தானா, அதற்கு நிதி திரட்டுவது நீங்கள் தானா, அதற்காக பின்புலத்திலிருந்து வேலை செய்வது ஆயுதங்கள் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வது நீங்கள் தானா என்ற பெயரில் பொய்யாக எங்களை விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்துகிறார்கள், எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு அவர்களே பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்து நான் இன்னைக்கு காலையிலோட ஒரு பேட்டியை வந்து நான் பார்த்துட்டு அப்ப அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஐபிசி தமிழுக்கு ஒரு முன்னாள் 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 புலி முன்னாள் புலி ஒருத்தர் வந்து விடுதலை புலிகளை சார்ந்த முன்னாள் இயக்கத்தை சார்ந்தவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துறது. அப்ப நாம என்ன சொல்ல வர்றோம், உலக நாடுகளில் வாழக்கூடிய விடுதலை புலிகளுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள் விடுதலை புலிகளுடைய வீரர்கள் நீங்க தான் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தணும். நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தெளிவுபடுத்துங்க ஐயா பலனடுமாறன் சொல்வதனுடைய உண்மைகள் என்ன வெறுமனை ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ போடாதீங்க ஒரு காணொலியை பதிவு செய்யுங்க ஐயா பலனடுமாறன் சொல்வதில் எந்த அளவிற்கு உண்மை தன்மை இருக்கிறது அவர் எந்த காரணத்திற்காக இதை சொல்கிறார் பொதுவாக நம்ம ஐயா பலனடுமாறன் சொல்வதில் எந்த அளவிற்கு உண்மை தன்மை இருக்கிறது அவர் எந்த காரணத்திற்காக இதை சொல்கிறார் பொதுவாக நம்ம ஐயா பலனடுமாறன் சொல்வதில் எந்த அளவிற்கு உண்மை தன்மை இருக்கிறது அவர் எந்த காரணத்திற
இப்போ பிப்ரவரி மாதம் ஒன்றுமே இல்லையே, இப்போ ஏன் நீங்கள் தேசிய தலைவராக கையில் எடுக்கிறீங்க? அப்போ யாரும் உங்களை எடுக்க சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் மாவீர தினத்துக்கு அண்ணாமலையை கூப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அண்ணாமலைக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? விடுதலை புலிகளுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும். அண்ணாமலைக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? அண்ணாமலைக்கு என்ன வேர்த்து வடித்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்குன்னு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு அண்ணாமலைக்கு என்ன தேவை இருக்குது? அண்ணாமலையினுடைய பின்புலம் என்ன? அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், அவர் பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் எப்பயாவது ஒரு ஈழத்துக்கு ஆதரவாக பேசியிருப்பாரா? கச்சத்தீவை மீட்பின்னு பேசியிருப்பாரா? தனித்தமிழில் வேண்டும்னு பேசியிருப்பாரா? அவர் என்ன திடீர்னு மெழுகுவர்த்தி பிடிச்சிட்டு அஞ்சலி செலுத்த வர்றது? ஆடு நடையுது ஓனாய் அழுகிறது மாதிரியா? அதெல்லாம் தவறு. அப்போ என்ன நடக்குது? இங்கே ஒரு திட்டமிட்டு ஒரு செயலை செய்கிறார்கள். பிஜேபி என்ற ஒரு அரசு தனித்தமிழீழத்தை பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். கடைசி காலகட்டங்களில் ஐயா பழநெடுமாறனுக்கோ ஐயா காசி அடைந்திருக்கு, அது மிகப்பெரிய அவமானமாகி போயிடும், அவப்பேராகி போயிடும். அது அவங்களுக்கும் தெரியும். நீங்கள்லாம் வந்து இந்த இந்த தமிழ் தேசிய வரலாற்றில் வாழ வேண்டும், அதாவது நல்லவர்களாகவே வாழ வேண்டும் நினச்சிங்கன்னா இது மாதிரியான செயல்களை தவிர்த்துட்டு உண்மை தன்மையை பேசணும். இல்லாட்டி துரோகப்பட்டம் கட்டிருக்கீங்க. கருணாவும் கருணாநிதி எந்த அளவில் இருக்காங்களோ அது மாதிரி உங்களுக்கும் அந்த அவப்பெயர்கள் வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஐயாவும் மேலே இவ்வளோ பரிந்து பேசுகிறோம். தயவு செய்து இது மாதிரி தவறான நபர்களோடு தொடர்பு வைக்காதீங்க. தவறான நபர்களோடு சேர்ந்து மாவீரர்களை கொச்சப்படுத்தாதீங்க. மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த மெழுகுவர்த்தியை பிடிப்பதற்கு அண்ணாமலைக்கும் பிஜேபியினருக்கும் என்ன தகுதி இருக்குன்னு தான் கேட்குறேன். ஒரு நாளாவது அவங்க பேசியிருப்பாங்களா விடுதலை புலிகளை பற்றி? விடுதலை புலிகளின் தியாகத்தை பற்றி பேசியிருப்பாங்களா? கொத்து கொத்தா 1.5 லட்சம் பேரை கொண்டாடே காங்கிரஸ் அரசு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எதிர்கட்சி தானே நீ? என்ன கேள்வி கேட்ட? என்ன செயல்பட்ட? இன்றைக்கி அதானுக்கு எதிராக எவ்வளோ பேசுகிற பாராளுமன்றத்தில்? அன்றைக்கி ஒரு வாரத்தை பேசியிருப்பியா? காங்கிரஸுக்கு எதிராக பேசியிருப்பியா? விடுதலை புலிகளை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு? ஒரு தாலி அறுத்ததுக்காக 1.5 லட்சம் பேரோட தாலி அறுத்தாங்களே, அப்போ யாராவது கேள்வி கேட்டிங்களா? அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் செய்வது மட்டுமே இவர்களுடைய நோக்கம். ஈழத்தமிழர்களின் ரத்தத்தையும் சதையையும் வைத்து அரசியல் செய்கிறார்கள் பிஜேபியினரும் அவரை சார்ந்தவர்களும். அவர்களோடு உங்களுக்கு என்ன தொடர்பு ஐயா பழநெடுமாறன் அவர்களே? அவர்களுடன் ஏற்படக்கூடிய தொடர்பும் அவர்கள் கொடுக்கும் அழுத்தம் மட்டுமே நீங்கள் இப்போ கூறிய அறிக்கைக்கான காரணமாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகம். அதை நீங்களே நிரூபிக்க வேண்டும். அல்லது தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சியினரும் இதுபோன்று வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். உண்மையில் பிரபாகரன் வந்துட்டா இங்கே தமிழ் தேசிய அரசியலை சொல்லி பிழைக்கின்ற நிறைய பேருக்கு வந்து இது பின்னடைவாக அமையும் அப்படின்னு ஒரு கருத்து போகுது. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? எப்படி இங்கே தமிழ் தேசிய அரசியலை வச்சு யார் பிழைப்பது நடத்துகிறாங்க? இல்லை நிதிகள் நிறைய இருக்குது அங்கங்கே உலக. நான் என்ன சொல்கிறேன் எந்த கட்சியுமே யாருக்கிட்டே நிதி வாங்காமலாம் கட்சி நடத்த முடியாது. அந்த நிதி என்பது நேர்மையான வழியில் வருதா வரலையா?
வெளிநாட்டிலிருந்து நிதி வருதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு? இந்தியாவுக்குள்ள ஒரு நிதி எளிதாக வந்துருமா? ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் வந்துருமா? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் வருது, உங்கள் அக்கௌண்ட்டை பேன் கார்டோட இணைச்சிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக இணைச்சிருப்பீங்களா? அது எந்த அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எந்த பேங்காக இருக்கட்டும், கடல் மார்க்கமாக அதே எங்களுக்கு பொட்டன முட்டனமாக வருதா? நாம் தமிழர் கட்சிக்கு கடல் மார்க்கமாக எதுவும் தங்க கட்டிகள், தங்க பிஸ்கட்டுகள், இல்லை பண்டில் பண்டலாக பணம் எதுவும் வருதா? எங்கள் சுற்றியும் பேங்க் வழி தானே வரணும். எங்களுக்கு பேங்க்கில் என்ன வரவு வருது, என்ன செலவு வருதுன்னு நாங்கள் கட்சியில் கணக்கு வழக்கு காட்டுறமா இல்லையா? பேங்க்கில் தானே இருக்குது. ஏன் நீங்கள் ஒரு அதை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தா தெரிய போகுது எந்த நாட்டிலேருந்து எவ்வளோ பணம் வருது. அளவுக்கு அதிகமாக பணம் வந்தால் சோதனை நடத்துங்க, அளவுக்கு அதிகமாக பணம் வந்தாக்க என்ன செலவு பண்ணின்னு கேளுங்க. அதுக்கான ரைட்ஸ் இந்திய அரசுகிட்ட இருக்குல்ல, இந்திய உளவு பிரிவு அதை உளவு பார்க்கலாம்ல. ஏன் எங்கள்கிட்ட வந்து பணம் வருது பணம் வருதுன்னு மட்டும் பேசுறீங்க? மற்ற கட்சிகள் யாருமே நிதி வாங்குறது இல்லையா? கட்சி என்றால் கட்சி என்றால் கட்சி நடத்துவதற்கு பொது சேவை செய்வதற்காகத்தான் அரசியல் என்பது ஒன்று இருக்கு. இந்த அரசியலில் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய கட்சிகளுக்கும் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் உங்களை மாதிரி என்னை மாதிரி உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க. அது உள்ளூர்களில் இருக்க உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க, வெளிநாடுகளில் இருக்க உதவி உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க, தொழிலதிபர்கள் உதவி செய்வாங்க. இல்லைன்னு யாருமே சொல்லலையே, நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சொல்லலையே. எங்கள் கட்சியை நடத்துவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களை போன்ற எங்கள் மீது நம்பிக்கை உள்ள நபர்கள் உதவி செய்கிறார்கள், நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். அனைத்திற்கும் கணக்கு வழக்கு இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரடியாக ஒரு ஆட்சியை போட்டு கேளுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, வரவு யார் மூலம் வந்தது, செலவு யார் மூலம் வந்தது, ஆட்சியை போட்டு கேளுங்க. அதை விட்டுவிட்டு சும்மா ஏன் பலி சுமத்துறீங்க? உங்களால் முடியாது, இது எதுக்குமே கணக்கு வழக்கு இல்லை, இது எதுக்குமே வரவு செலவு இல்லை, இது முழுக்க முழுக்க நேரடியாக வங்கி வழியாக வரவு செலவு இல்லை, என்ன நீங்கள் கேட்குறது ஒரு நியாயம் இருக்குது? எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட் தானே போடுறோம். நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் தனியாக வந்து உங்கள்ட்ட பேசல, இல்லை நிதி கொடுக்க விரும்புறியா அந்த கொடு, அதுக்குரிய பில்லை வாங்கிக்கன்னு சொல்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கு? மற்ற கட்சிகள் வாங்காததா? மற்ற கட்சியில் வாங்கலைன்னா சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு எதிராக பேசக்கூடிய பிஜேபி கட்சி டாஸ்மாகை நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் மூலமாகவே, மிடாஸ் போன்ற நிறுவனங்கள் மூலமாகவே 2 கோடி, 5 கோடி, 10 கோடி, 200 கோடி வரையும் நிதி வாங்கியிருக்கதா செய்திகள் வருது. நம்ம ஊடகங்களே பார்க்குறோம். அப்படி நாங்கள் ஒன்று ஒன்று எதிர்த்து பேசிட்டு அதன் மூலமாக வாங்கிட்டோன்னு ஏமாத்தலையில்ல. நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகிறோம், தமிழ் தேசிய தளத்தில் நிற்கிறோம், தமிழ் தேசிய தளத்தில் அரசியல் களத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறோம். எங்களுக்கு ஒரு செலவுக்கு தேவை, நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு பொது இடங்களில் கேட்குறோம். விருப்பமுள்ள நபர்கள் கொடுக்குறாங்க, எங்கள் கட்சியில் இருக்கிற நபர்களே சந்தாக்கள் மூலமாக கொடுக்குறாங்க, துளி திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க, வாங்குகிற தேர்தலில் செலவு பண்ணுறாங்க. என்ன தவறு இருக்குதுல்ல? அதில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் போட்டுங்க, நேரடியாக உங்கள் கையில் தான் சட்டம் இருக்குது, சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். வேணா முடிஞ்சால் ஒரு ரைடு கூட விடுங்க, அது விட்டுட்டு தான் இருக்கேங்க. இப்போ ரைடு ஏதாவது இருக்கணும்ல சகோதரர், வெறுஞ்சட்டிகளை அகப்பை விட்டுக்கிட்டுனா சட்டிதான் உடையும், இல்லை அகப்பதான் உடையும். அவங்க நேரத்தை கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.